ஐயா ஒரே சந்தேகம். நிகழ்காலம் நிகழ்காலத்துல இருக்கிறத பத்தி நிறைய புக்குகளையோ ஜென் கதைகளையோ பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இத வந்து நம்ம ஆர்டிபிஷியலா கொண்டு வரணுமா இல்ல இயல்பு மாற்றங்கள் மூலமா அது நமக்கு வருங்களா? இப்ப நிகழ்காலத்துல இப்ப நீங்க வந்து உதாரணமா நமக்கு ஒரு தலைவலி வலிக்குதுன்னு வச்சுடுங்களேன், சரிங்க, அந்த வலிங்கிறது நிகழ்காலம் தான். அத பத்திய செய்தி எல்லாம் வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி சொன்னா கடந்த காலம் அல்லது எதிர்காலத்தை பத்தி நினைவுகள் அதுல சேர்ந்துகிடும். அதுல நீங்க அனுபவம் எல்லாமே நிகழ்காலம் மட்டும்தான், நீங்க அனுபவிக்கிறது நிகழ்காலம் தான் இருக்கும். அப்ப அனுபவத்துல இருக்கிறதுங்கிறது நீங்க உணர்வு நிலையில இருந்தீங்கன்னா நிகழ்காலத்துல இருக்கீங்க. அந்த நினைவு பக்கத்துல போயிட்டீங்கன்னு சொன்னா கடந்த காலம் இல்ல எதிர்காலத்துக்கு போயிடுறீங்க. அதனால உணர்வு நிலையில இருக்கிறத மீன் பண்றாங்க. ஆனா அது கூட என்னன்னு சொல்லி சொன்னா அது நம்ம எப்பவுமே நிகழ்காலத்துலதான் இருப்போம். நம்ம எதுலயா ஒண்ணுல தங்கியிருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க அது என்ன ஆயிரும்னு சொன்னா நிகழ்காலத்திலே தங்கியிருக்கணுங்கிற ஒரு முயற்சியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நிகழ்காலத்துல கூட நிகழ்காலமும் கூட மாறிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா. நிகழ்காலத்துல இருக்கணுங்கிற முயற்சியை கூட நிகழ்காலத்தை கடந்த காலமா மாத்திரும். ஏன்னா தங்கியிருக்கணுங்கிற முயற்சி வந்து நிகழ்காலத்தை கடந்த காலமா மாத்தும். அதனால நீங்க அதை பத்தி ஒன்றும் பயிற்சி முயற்சியே பண்ண வேண்டாம். நிகழ்காலத்துலாம் நம்ம இருக்க போறோம். முறைஞ்ச பட்சம் என்னன்னா இந்த கடந்த காலத்தினுடைய தாக்கங்கள் குறைவா இருக்கிற மாதிரி பாத்துட்டா போதும். இல்ல இப்ப நம்ம வண்டியில போறோம் இல்ல எங்கேயாவது நடந்து போறோம்னா நடந்துகிட்டே இருக்கு ஒழிய எண்ணங்கள் வந்து சுத்திக்கிட்டே அப்படியே எங்க போது வருது. அதான் சுத்துறது எல்லாமே வந்து கடந்த காலம் எதிர்காலத்தை நோக்கிதான். இப்ப நீங்க அதுல ஒன்றும் ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதையுமே கூட நீங்க இயற்கையா எடுத்துக்கிடுங்க. இயல்பு மாற்றங்கள் மூலமா சாத்தியங்கள் என்னென்ன அது பாட்டுக்கு ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆமா, உங்களுக்கு அதுவே தனித்தனே மாத்திக்கிடும், அது தனித்தனே ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிடும். அதனால நம்ம எந்த முயற்சியுமே பண்ண தேவையில்லை. நீங்க எல்லாமே தானாவே சரியாகிட்டு இருக்கும்போது நாம முயற்சி பண்ண வேண்டியதில்லை பாத்தீங்களா. இப்ப தானா சரியாகலன்னா பரவாயில்ல, நாம முயற்சி பண்ணணும். அது தானாவே சரியாகும் போது ஏன் நம்மளுக்கு தேவையில்லாம முயற்சி பண்ணிட்டு இருப்போம். அப்ப வந்து இந்த வெண்கதைகள்லாம் உணர்ச்சி உணர்வுபூர்வமான மாற்ற நிகழ்காலத்தை பத்தி தான் பேசுறாங்க. எண்ணங்கள் எல்லாமே ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, சொல்லி நமக்கு ஒரு அப்படி இப்படியாவது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கு வரட்டுமேங்கிறதுக்காக. மொத்தத்துல என்னன்னு சொன்னா நம்ம எதையுமே தேடி போக கூடாதுங்கிறதுக்காக அப்படி வலியுறுத்துவாங்க. நீங்க இருக்கிறதோட இருந்துக்க தேடி போகாதங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. நாம இருக்கிற இடத்துல போது இருக்கிற இடத்த வந்து நம்ம கடந்த காலம் எதிர்காலம் எல்லாம் வந்துச்சுன்னா அதையுமே நம்ம எடுத்துக்க வேண்டிய அதெல்லாம் இருக்குது. இப்ப நமக்கு ஒண்ணு தாட் அங்கேயும் அலைபாயின்னு சொன்னா அலைபாயிரதான உண்மை. அலைபாயாம இருக்கணும்னு நினைக்கிறதே பழையபடி இன்னொரு கடந்த காலத்துக்கு அல்லது எதிர்காலத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிருதுல்ல. எது நிகழ்வு இருக்குதோ எது நிகழ்வோ அதை ஏற்றுக்கிட்டது தானே நிகழ்காலமா இருக்க முடியும். நடக்குது அதையும் நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அதை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கவேண்டாம். இருக்கிறதோ அதை ஏற்றுக்கிடுறதுதான் நிகழ்காலம். அலைபாயிரம் மனசா இருந்தாலும் கூட அதை கூட ஏற்றுக்கிடுங்க. தப்பான ஒண்ணு கூட இருந்தா பரவாயில்ல, இந்த தப்ப கூட நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.